ஸ்டைலான வந்து வாயா இதோட ஸ்டைல்ல வேற யாரு நினைப்பா எத்திட்டியா ஆ தீபாவளி சட்டை எத்துனேன் ஓ கலாயகத்துக்கு அஞ்சு பேர் நம்பர் எத்திட்டியா எத்துட்டேன்பா ஆமா ஆமா இந்த அஞ்சு பேர் நம்பர் எதுக்கு வாங்கணும் தெரியுமா உனக்கு தெரியுமா உன் நீ சொல்லு கலாய்க்கிறதுக்கு தான் வாங்கணும் கலாய்க்கிறதுக்கா கலாய்க்கிறதுக்கு கலாய்க்கிறதுக்கு கலாய்க்கிறது கலை கலை எஸ் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்தா கலை ஓகே மச்சி அந்த ஒரு புனிதமான வேலையை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் ஆமா ஏன் அப்படின்னா வந்து உங்க ஃப்ரெண்டு யாருன்னா ஒருத்தர் செம்மையா கலாய்ச்சிருப்பாரு உங்களை காண்டி ஏத்திருப்பாரு அவங்கள திருப்பி கலாய்க்க முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும் கண்டிப்பா அப்படி அப்படின்னு இருக்கவங்க உடனே நம்பர் தான் இந்த அஞ்சு நம்பர் ஆமா ஓகே இந்த அஞ்சு நம்பரை நீ வச்சு செய்ய போறோம் டிடிஎச் சீனு டிடிஎச் சீனு அப்படி ஒரு டிஷ் வந்ததே இல்லையா இல்லடா டிடிஎச் வேலை பார்த்துட்டு இருக்காரு ஐ மீன் தொழில் பண்ணிட்டு இருக்காரு அவரோட ஃப்ரெண்ட் உமர் தான் வந்து நம்பர் கொடுத்து கலாய்க்க சொல்லியிருக்காரு ஓகே இனி நம்ம அவரை வேலை பார்க்க போறோம் அவர் செம்ம கலாய்க்க சொல்லியிருக்காரு என் பேர் உமர் நான் ராமநாதபுரத்துல மொபைல் சர்வீஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் சீனி அகமது அவர் ராமநாதபுரத்துலேயே வந்து டிடிஎச் ஃபிட் பண்ணுற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப ஜாலியான ஆள் எப்பவுமே செஞ்சுக்கிட்டே இருப்பார் எவ்வளவு தான் அவரை போட்டு கிண்டல் பண்ணாலும் நக்கல் பண்ணாலும் கேஷுவலாக ஜாலியாக இருக்கிறது செஞ்சுக்கிட்டே போயிடுவார் ஸோ அப்பேற்பட்டவரை தான் நீங்கள் கலாச்சு காண்டாக்கணும் ஒரு நம்பரை போட்டுருவோம் டிடிஎச் சீனோ ஹலோ ஆ சொல்லுங்கள் டிடிஎச் சீனுங்களா டிடிஎச் சீனுவா ஆமாம் 17 அடி பில்டிங்ல நாங்க வீடு கட்டிட்டு இருக்கோம் ராமநாத்ல சரி அதுக்கு உங்க டிஷ்ல இருந்து உங்க கடையில இருந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு உங்க நம்பர் தான் போன் கொடுத்தாரு டிடிஎஸ் என்ன சீன் தானே ஆமா ஆமா சரிண்ணா அண்ணா ஒரு 10 வாங்கணும்னு நினைச்சுக்கோங்களேன் எத்தனை ஃப்ரீ கொடுப்பீங்க எதுக்கு அண்ணா 10 டிஷ் வாங்க போறோம்ல அதுக்கு எதனா ஃப்ரீ கொடுக்கணும்ல 6 மாசம் 6 மாசம் ஒரு வருஷம் நீங்க வாங்குற ஆஃபரை பொறுத்து இருக்கு அண்ணா நான் கேக்குறது டிஷ்ஷே ஃப்ரீயா கேக்குறேன் இல்ல கிண்டல் பண்றீங்களா அண்ணா கிண்டல் பண்றதுக்கு இல்லண்ணா வீடு கட்டிட்டு இருக்கோண்ணா நீங்க வாங்க வந்து பாரதி நகர்ல பாருங்க எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க அட்ரஸ் சொல்லுங்க அண்ணா வீட்ல இருந்து பேசுறோண்ணா ஹலோ சார் ஓகே சார் சார் அண்ணே சார் அண்ணே திருப்பி கால் பண்ணுங்களே ஹலோ ஆ சொல்லுங்க யாரு சார் என்ன சார் கட் பண்ணிட்டீங்க அவ நீங்க கேக்குற கேள்வி ராங்கா இருக்குதா என்ன அதனால தான் இவனுட்டா சொல்லுங்க என்ன வேணே சார் அந்த தம்பிக்கு எதுவும் தெரியாது இப்பதான் வேலைக்கு சேர்ந்தா புதுசுப்புல சரி நம்ம தான் சார் இன்ஜினியர் சரி இந்த 40 அடுக்கு மாடி சென்னையில எல்லாம் கட்டினோம்ல பிரம்மாண்டமா ஆமா அது கூட சமீபத்துல இடிஞ்சு வந்து சொன்னாங்கல்ல அப்ப இன்ஜினியர் நீங்க எப்படி இப்ப தெரிஞ்சு வச்சு சொல்லுங்க சார் அப்படி எல்லாம் நீங்க நினைக்கணும் நான் நல்ல இன்ஜினியர் தான் சார் பட் இப்ப என்ன பண்றேன்னா நம்ம வீடு கட்டுறோம் 10 ஃப்ளோராப்பா வேற ஒண்ணும் சேர்த்து 11 சார் இது வந்து டிஷ் தான் சார் ஏனா கேபிள் வந்து மழை காலத்துல வேஸ்ட் சார் படமே வர மாட்டேங்குது இந்த டிஷ் தான் வந்து பெஸ்ட் அப்படினு சொன்னாங்க சோ டிஸ்ட்ரிக்ட்லயே பெஸ்டான டிஷ் யாருன்னா உங்க நம்பர் சொன்னாங்க பேர் வேற சொன்னாங்க சீனு டிடிஹெச் சீனு டிடிஹெச் அது ஊர் வந்து உண்மைதான் அது ராமா டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்ல உங்க சென்னை வரதா போயிலே சொல்லிருக்கோம் ஆமா சார் வரதா போயிலே வந்து நான் ஃபீல்ட் வொர்க் பண்ணிருக்கேன் ஓகே சார் பட் இருந்தாலும் நீங்க ராமாட்ல வீடு கட்டறதுங்கறே நீங்க வந்து எதுக்கு சார் வரதா போயிலே டிஷ் ஏத்துன ஓண்ணீங்களா பாம்பன் பாலத்துல ரெண்டு டிஷ் சார் இந்த பக்கம் வரும்போது அந்த பக்கம் வரும்போது ஒரு டிஷ் ஹெலிகாப்டர் அந்த டிடிஆர் ஹெலிகாப்டர் பைலட் வந்து டிவி பாக்கணும்னாரு அது 3 ஓகே ஏரோப்ளேன் மறந்துட்டீங்க ட்ரெயின்ல டிடிஆர் சார் மொத்தம் 10 டிஷ் சார் ஒரு டிஷ் எவ்வளவு சார் பாமன் பாலத்துல எப்படி மாட்டறே இல்ல தெரியும் ஏன்னா என் ஃாதர் வந்து அங்க வந்து எம்சிஎம் வொர்க் பண்ணாங்க அதான் சார் அங்க வந்து நம்ம சொந்தக்காரலாம் இருக்காங்க அங்க வந்துட்டு ஈடுபாடு அதியா அங்க என்னோட பையோட ஃாதர் தான் வந்துட்டு அவரோட எம்சிஎம் சரி அங்க கிளப்பாங்க கரெக கிளம்ப அங்க எப்படி டிஷ் பண்றது எனக்கு தெரியும் சார் இல்ல சார் பாலத்துக்கு பாலத்து கப்பலுங்க மட்டும் கொஞ்சம் இடிக்குது சார் இல்ல சார் பாலத்துக்கு இந்த மீன் எல்லாம் நீந்துது இல்ல அதெல்லாம் படம் பார்க்க முடியாது அழுது தண்ணி அதிகமா வந்து கம்ப்ளைண்ட் வந்துச்சு அதான் அங்க ஒரு டிவி மாட்டீங்கன்னா மீன் ஜாலியா பாக்கும் தண்ணி பிரச்சனை வராது இல்ல மழையில அதுக்கு சார் என்ன சார் சொல்றீங்க சார் நிலால டிஷ் அடினா எவ்வளவு சார் சார்ஜ் பண்ணுவீங்க டைமன் தெரியுமா நீங்க எந்த அளவுக்கு தெரியா பேசுறீங்க எந்த ஒரு சார் டிடிஎஸ் சார் மழை பெஞ்சா படம் வர மாட்டேங்குது யார் தப்பு யார் தப்பு
நாங்க சிரிப்பொலி அப்படின்னு ஒரு சேனல், ஸோ ஒரு பிராங்க் ஷோ வந்து பண்ணுறோம். உங்களை கலாய்க்க சொன்னது உமர் சார் தான் கலாய்க்க சொன்னார். ஸோ அதை தான் உங்களை வச்சுட்டு இவ்வளோ நேரம் வச்சு நாங்கள் கலாய்ச்சிட்டு இருந்தோம். நீங்களும் அதுக்கு நல்லா ஈடுபட்டு இருந்தீங்க. நீங்கள் நல்லபடியாக வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. நாங்கள் சொன்னது இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் எல்லாம் போய் வியாபாரம் நல்லபடி நடக்கட்டும். சொல்லுங்க சார் அப்படின்ட்டு எனக்கு வந்து பட்னா ராமநாதபுரம் பட்டணங்கத்தான்ல 4வது மாடியில் ஒரு டிஷ் மாட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி சார் மாட்டி தர்றேன் அப்படின்னு சொன்னேன். அதோட எந்த இடத்துலன்னு கேட்டேன். அட இடம்லாம் கரெக்டாக சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க சரி சார் அப்படின்னு எவ்வளோ அமௌண்ட்டு கேட்டாங்க. அமௌண்ட்டு எல்லாம் நான் வந்து கொட்டேஷன் கொடுத்தேன், என்ன டிசி என்ன அப்படிங்கிறது கொடுத்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் மாற்ற பில்டிங் சரி இருக்காது, உடஞ்சா யார் பொறுப்பு அப்படின்னு கேட்டாங்க. ஏன் சார் டிஸுக்கு தானே சார் நான் இப்போ இதை கொடுக்க முடியும், பில்டிங்க்கு நான் எப்படி சார் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அதோட அப்படியே வார்த்தை இழுத்துக்கிட்டே போனாங்க. எனக்கு என்னடா யார் அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் பாம்பன் பாலத்தில் மாட்ட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. என்னது பாம்பன் பாலத்தில் மாட்ட முடியுமா, யார் இது எனக்கு அப்படி நம்ம ஃப்ரெண்டு தான் என்ன கலாய்க்கிறாங்களா ஒன்று எனக்கு புரியவே இல்லை எனக்கு. அப்புறம் நீர்மூழ்கி கப்பலில் மாட்ட முடியுமா, நிலாவில் மாட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப கலாய்ச்சிட்டாங்க. சார் சிரிப்பொலி சேனல் வந்து நம்பர் மாறி போச்சு அப்படிங்கிற ப்ரோக்ராமில் பேசுகிறோம். உங்களுடைய நண்பர் உமர் தான் கொடுத்தாப்புல அப்படின்ட்டு. சரி சரி உமர் தான் நம்பர் கொடுத்தானா, சரி நம்மளே வச்சு செஞ்சிட்டிங்களா சார் அப்படின்ட்டு ரொம்ப எனக்கு வந்து சிரிக்கிறதா அந்த நேரத்தில் டென்ஷன் ஆகிறதா எனக்கு ஒன்றும் புரியலை எனக்கு வந்து. ஆனால் வந்து நம்மளே வச்சு ரொம்ப கலாய்ச்சிட்டாங்க.